Hi, hello, welcome to Nifty and Bank Nifty analysis. So Nifty trend analysis video நம்ம இந்த சண்டே போஸ்ட் பண்ணிருந்தோம். ஸோ அந்த வீடியோவில் இருக்க லெவல்ஸ் தான் இன்ன வரைக்குமே நமக்கு ரெஸ்பெக்ட் ஆகி போயிட்டுருக்கு. ஸோ அந்த வீடியோவை இன்னும் நீங்கள் வாட்ச் பண்ணனா ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ கமிங் டு நிஃப்டி வெட்னஸ்டே லெவல்ஸ். ஸோ நிஃப்டி வெட்னஸ்டே என்ன மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போது, எந்த லெவல்ஸ்குள்ளே ட்ராவல் ஆக போகுதுன்றதை நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நிஃப்டி பார்த்தீங்கன்னா நம்ம 17,490 முக்கியமான லெவல் சொல்லியிருந்தோம். அந்த லெவலுக்கு கீழே கேப் டவுன் ஆகுன்றதையும் சொல்லியிருந்தோம். பட் கேப் டவுன் ஆகி நமக்கு 17,600 மேலே சஸ்டெயின் ஆகுதுன்னு தான் சொல்லணும். ஸோ நிஃப்டி நாளைக்கு எந்த லெவல்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த கேப்பை ஃபில் பண்ணி 17,728 டு 17,688. ஸோ இந்த 50 பாயிண்ட்ஸ்க்கான கேப் ஃபில்லிங் நடக்கிறதுக்கான சான்சஸ் நாளைக்கு ஹையாகவே இருக்குது. ஸோ நாளைக்கு ஓப்பனிங் ஒரு ஃப்ளாட் டு மைல்ட் கேப் அப் ஓப்பனிங்காக இருக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த கேப் அப் ஓப்பனிங்க்கு அப்புறம் நம்ம இன்றைக்கி இந்த பிளாக் கலர் ட்ரெண்ட் லைனை ட்ராவல் பண்ணி தான் வந்தோம் இல்லையா. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் டவுன் பண்ணாத வரைக்கும் நமக்கு 17,500 கூட டச் ஆகாது நிஃப்டி அப்படின்றத ஷூராகவே சொல்லலாம். ஸோ நிஃப்டி இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகாத வரைக்கும் 17,500 டச் ஆகாது. ஓகே, ஸோ அப்சைடு என்ன லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17,730 வரைக்கும் இந்த கேப் ஃபில்லிங் ஏரியா கொடுத்துருக்கோம் இல்லையா. இந்த கேப் ஃபில் பண்ணிட்டு நமக்கு அப்சைட் மூவ்மெண்ட் கொடுக்குது நிஃப்டி அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு 17,800 தான் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட்டாக இருக்கும். 800 அப்புறம் 18,000 தான் நம்ம நெக்ஸ்ட் லெவல் டார்கெட். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பிளாக் கலர் ட்ரெண்ட் லைன் சப்போஸ் நாளைக்கு பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னாலும் நாளைக்கு நமக்கு 17,500 ஈஸியாக டச் ஆயிரும். 17,500க்கு அப்புறம் இன்னையோட டே லோ 17,350, இது ரொம்ப முக்கியமான சப்போர்ட்டாக நாளைக்கு ஒர்க் ஆகும். ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா 17,500 டு 17,800 ஒரு ஃப்ளாட் டு மைல்ட் புல்லிஷ் டே அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ 17,500 பிரேக் ஆகிறது ரொம்பவே கஷ்டம். சப்போஸ் பிரேக் ஆனாலும் நமக்கு ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 17,350 இருக்குது. ஸோ கம்மிங் டு பேங்க் நிஃப்டி வெட்னஸ்டே அனாலிசிஸ், நேற்று வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு மேக்ஸிமம் சப்போர்ட் ஒரு சைக்காலஜிக்கல் சப்போர்ட்டாக 38,000 ஆக்ட் ஆகும்னு சொல்லி. இன்றைக்கி மார்னிங் 38,000 ஓப்பன் ஆனாலும் நமக்கு திருப்பியும் ஹைலி புல்லிஷாக மார்க்கெட் அங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆயிருச்சு. அதே மாதிரி நம்ம சொன்ன 38,400 டு 38,200 இந்த 200 லெவல்ஸ்குள்ள தான் மார்க்கெட் கிட்டத்தட்ட ஹாஃப் டே அட்லீஸ்ட் நமக்கு வந்து ட்ராப் ஆகி மாட்டி இருந்துச்சுன்னு சொல்லணும். ஸோ அந்த லெவல் 38,400 லெவல் பிரேக் ஆனதுக்கும் நமக்கு கிளியராக புல்லிஷாக மார்க்கெட் பேங்க் நிஃப்டி ஆல்ரெடி விட்டு வச்சிருந்த இந்த கேப் ஃபில்லிங்கை நோக்கி ஹெவியாக மூவ்மெண்ட் கொடுத்துச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த கேப் ஃபில்லிங் இன்னும் பாக்கி இருக்கான்னா எஸ், லைட்டாக ஒரு சின்ன பாயிண்ட் பாக்கி இருக்குது. நமக்கு ஒரு 50 பாயிண்ட்ஸ் வந்து பேங்க் நிஃப்டியில் கேப் ஃபில் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு இந்த 50 பாயிண்ட்ஸ் அதாவது 38,800லேருந்து 38,900க்குள்ளே பேங்க் நிஃப்டியோட ஓப்பனிங் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த கேப் ஃபில்லிங் ஜோனுக்குள்ளே ஓப்பன் ஆகி நமக்கு 38,900 பிரேக் அப் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இந்த ட்ரெண்ட் லைனோட டார்கெட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனால் நாளைக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, நாளைக்கு இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 39,200 ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ 39,200 நமக்கு பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு இந்த ப்ளூ கலர் லைன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ட்ரெண்ட் லைன் நோக்கி நமக்கு மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் ஹையாகவே இருக்குது. நிஃப்டி மாதிரியே பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் இருக்கு இல்லையா, இதை பிரேக் ஆகாத வரைக்கும் 38,200 பேங்க் நிஃப்டி டச் பண்ணாது. சப்போஸ் 38,200 டச் பண்ணாலும் எப்படி நிஃப்டிக்கு 17,350 ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட்டாக இருக்குமோ அதே மாதிரி இங்கே நமக்கு 38,000 ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நாளைக்கு நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி ரெண்டுத்தையுமே ஒரு ஃப்ளாட் டு மைல்ட் புல்லிஷ் மார்க்கெட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஹையஸ்ட் 39,200 நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு 39,400 to 500 இருக்குன்னு சொல்லணும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ட்ரேடர்ஸ், ஹாவ் அ ரெஸ்லிங் வெனஸ்டே.